Dear 12th standard business math students, in exercise number 4.2, sum number 1, solve 1 plus x square by 1 plus y is equal to xy into dy by dx. Variable separable method, x alla ore pakkam, y alla ore pakkam, maatha mudiyadandratha namba sumoda idea. Yosana panni paarenga. 1 plus x square கீழே x கொண்டு வர முடியும் ஏன்னா இன்டூல இருக்கு டிவைடில் கொண்டு வந்துட்டேன் அப்போ இந்த பக்கம் இருக்கிற y அப்படியே இருக்கட்டும் இதை மேலே ஏற்றிக்கிறேன் டிவைட்லேருந்து அப்போ 1 plus y dy by dx ஃபஸ்ட் என்ன பண்ணியிருக்கேன்னு தெரியுதா இது ஃபஸ்ட் ஆர்டர் ஃபஸ்ட் டிகிரி இருக்கிற டிஃபரென்ஷியல் ஈக்குவேஷன் சால்வ் பண்ண சொல்லிக்கிறாங்க சால்வ் பண்ணணும்னா d எல்லாம் எடுக்கணும் அப்போ ஃபஸ்ட்டு நீ எந்த மெத்தட் ட்ரை பண்ணனா வேரியபிள் செப்பரபிள் எக்ஸ் எல்லாம் ஒரே பக்கம் ஒதுங்குதா ஒய் எல்லாம் ஒரே பக்கம் ஒதுங்குதான்னு ட்ரை பண்ணி பார்க்கணும் நான் ட்ரை பண்ணி பார்த்தேன் இன்டூல இந்த எக்ஸை கீழே கொண்டு வந்தேன் இங்கே டிவைட்லேருந்து மேலே கொண்டு போனேன் நான் நினச்ச மாதிரி எக்ஸ் எல்லாம் ஒரே பக்கம் வந்துருச்சு ஒய் எல்லாம் ஒரே பக்கம் வந்துருச்சு அப்போது நமக்கு எந்த மெத்தட் இதில் செட் ஆகுது வேரியபிள் செப்பரபிள் மெத்தட் செட் ஆகுது வேரியபிள் செப்பரபிள்னா எக்ஸ் எல்லாம் ஒரே பக்கம் ஒய் எல்லாம் ஒரே பக்கம் இதோ ஒரு டிஎக்ஸ் இருக்குது இது எட்டுனா வேலை முடிஞ்சிடும் நமக்கு இப்போ 1 plus x square by x into dx is equal to y into 1 plus y dy. எல்லாத்தையும் பிரிச்சிட்டும் பாருங்கள் அப்போ கிட்டத்தட்ட நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக என்ன போட்டுன்னு இருக்கிறோன்னா எக்ஸ் எல்லாம் ஒரே பக்கம் வந்து போச்சு ஒய் எல்லாம் ஒரே பக்கம் வந்து போச்சு இப்போ இதை இன்டகிரேஷன் பண்ணால் வேலை முடிஞ்சு போச்சு ஏன்னா எக்ஸ் பார்ட்டி ஒய் பார்ட்டி இன்டகிரேஷன் பண்ணால் டியும் போயிடும் இங்கே இருக்கிற டியும் போயிடும் இன்டகிரேஷன் பண்ணுறது எப்படி அதுதான் நம்ம எக்ஸசைஸ் நம்பர் 2 சாப்டர் நம்பர் 2 சாப்டர் நம்பர் 3 முழுக்க முழுக்க என்ன பார்த்தோம் எப்படி இன்டகிரேஷன் பண்ணுறது எப்படி இன்டகிரேஷன் பண்ணுறது எப்படி இன்டகிரேஷன் பண்ணுறதுன்னு செகண்ட் சாப்டரை விட்டுட்டோன்னா தேர்ட் சாப்டர் காலி ஆகிடும் தேர்ட் சாப்டரை விட்டுட்டோன்னா ஃபோர்த்து சாப்டர் எதுவுமே பண்ண முடியாது ஏன்னா ஃபோர்த்து சாப்டரில் எல்லா எக்ஸசைஸ்லையுமே எது தேவைப்படும்னா இன்டகிரேஷன் தேவைப்படும் அதனால் நம்மளுடைய பிஸ்னஸ் மேக்ஸ் 12 ஸ்டாண்டர்டில் செகண்ட் சாப்டர் மிஸ் பண்ணவே கூடாது 11 எக்ஸசைஸ் இருக்குது 11 எக்ஸசைஸையும் தரவா போட்டு பார்த்தா இந்த எக்ஸசைஸ் தான் ஈஸி ஆகிடும் நீங்கள் அந்த எக்ஸசைஸை விட்டுட்டு இங்கே வந்தீங்கன்னா வேஸ்ட் என்ன நடக்குதுன்னே நமக்கு தெரியாது எப்படி இன்டகிரேஷன் பண்ணுறது டீகம்போசிஷன் மெத்தட் எக்ஸ் இதுக்கும் சொந்தம் இதுக்கும் சொந்தம் பிரித்து கொடுக்க போகிறேன் 1/x ப்ளஸ் இதுக்கும் சொந்தம் பிரித்து கொடுக்க போகிறேன் எக்ஸ் ஸ்கொயர் பை எக்ஸ் இன்டூ டிஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இன்டகிரேஷன் ஒய்யால் மட்டிலே பண்ணுறேன் ஒய் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் இன்டு டிஒய் இங்கே எக்ஸ் இதுவும் கேன்சல் ஆகிடும் இன்டகிரேஷன் 1/x ப்ளஸ் எக்ஸ் டிஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இன்டகிரேஷன் ஆஃப் ஒய் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் டிஒய் இப்போ இன்டகிரேஷன் பண்ணிடலாமா 1/x இன்டகிரேஷன் பண்ணால் லாக் எக்ஸ் செகண்ட் சாப்டரில் பார்த்துருக்குறோம் எக்ஸ் பவர் 1 இன்டகிரேஷன் பண்ணிங்கன்னா மேலே 1 கூட்டி கீழே 1 போடணும் ஒய்க்கு பவரில் 1 வந்தால் இதை இன்டகிரேஷன் பண்ணிங்கன்னா மேலே 1 கூட்டி கீழே போகணும் ஏன்னா டிஒயில் டிஒய்னா ஒய்க்கு எப்போதும் எக்ஸுக்கு பண்ணுற மாதிரி ஒய்க்கு பண்ணணும் இங்கே என்ன ஆப்ரேட்டர் இருக்குது டிஒய் இருந்தால் ஒய்க்கு பண்ணணும் இங்கே டிஎக்ஸ் இருந்தால் எக்ஸுக்கு பண்ணணும் அப்போ மேலே 1 கூட்டி கீழே 1 போடணும் அப்போ மேலே 1 கூட்டினிங்கன்னா 2/2 மேலே 1 கூட்டி கீழே போடணும் அப்போ 3/3 எப்போதுமே இன்டகிரேஷன் பண்ணால் ஒரு கான்ஸ்டன்ட் போடுவோம் அப்போ ஆன்சரில் ஒரு சி போட்டுக்கினீங்கன்னா இதுதான் இந்த சம்முடைய சொல்யூஷன் அப்போ இந்த ஆன்சரில் பாருங்கள் டிஎக்ஸும் கிடையாது நம்மக்கிட்ட டிஒய்யும் கிடையாது அப்போ இன்டகிரேஷன் கம்ப்ளீட் ஆகுது ஓகே தேங்க்யூ